எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இவல் ஹம்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா பிரயோசனம் இருந்தா பிறருக்கு பகிருங்க. இன்றைய தினம் ஹம்சியிலிருந்து கம்ஷிய வரைக்கும் நாங்கள் பயணிக்க போகிறோம். நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய ஏரியாவில் பொதுக்கிணறு. இனம், மதம், ஜாதி இதெல்லாம் கிடையாது. பொதுவாக ஒற்றுமையாக துப்பராக்கி இந்த பொது கிணறை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இந்த ஒரு விடயத்திலிருந்து ஒரு குட்டி கதை, அதுக்கப்புறமா யார் இந்த கம்ஷாயினி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய அடர்ந்த காடு, காட்டுக்குள்ள பனி புயல் வரப்போகுது அப்படின்றது விலங்குகளுக்கு தெரியாது. ஏன்னா அதிகமாக சூழலோட விலங்குகள் ஒன்றித்து இருப்பாங்க. அந்த விலங்குகளுக்கு இந்த பனி புயல் சம்பந்தமாக தெரிந்ததுமே நிறைய பெரிய பெரிய விலங்குகள் தங்களுடைய குகைக்குள்ளேயும் தங்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்குள்ளேயும் போயிடுச்சு. இந்த முள்ளம்பன்றி என்ற ஒரு விலங்கு இருக்கு, இதை யாருமே சேர்த்துக்கொள்ளல. காரணம் என்னன்னா, முள்ளம்பன்றிக்கு உணர்வுகள் வரும் பொழுது, கோபம் வரும் பொழுது, அல்ல தன்னைத்தானே பாதுகாத்து கொள்றதுக்காக இந்த முட்களை சிலுப்பும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிக்கக்கூடும். இல்லாட்டி அது பெரிய சிலுப்பின முள்ளோட இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு குத்தக்கூடியதா இருக்கும். அதனால எந்த ஒரு விலங்குமே அந்த முள்ளம்பன்றி கூட்டத்தை சேர்த்துக்கொள்றதுக்கு முன் வரல. இந்த முள்ளம்பன்றி கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, யாருமே எங்களை சேர்த்துக்கொள்ளல, ஆனா இந்த பனி புயல்ல இருந்து நாங்கள் தப்பணும். நாங்கள் எல்லாரும் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையாக எங்களுக்குள்ளேயே நாங்கள் கட்டி அணைத்து கொண்டிருந்தா இந்த பனி புயலை தாக்கு கொள்ளலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பெரிய முள்ளம்பன்றி தலைவர் சொல்றாரு. அதை இணங்கி எல்லா முள்ளம்பன்றிகளும் ஒன்றோடு ஒன்று கட்டி அணைக்கும் பொழுது ஒன்றில் இருக்கக்கூடிய அடுத்த முள்ளம்பன்றிக்கு குத்தியதால ஒரு சில முள்ளம்பன்றிகள் அந்த நோவையும் வலியையும் தாங்க முடியாமல் அந்த கூட்டத்திலேருந்து தனித்து போகுது. பனி புயல் வருது, தனித்து போன முள்ளம்பன்றிகள் அந்த பனி புயலுக்குள்ள சிக்கி இறந்து போகுது. கூட்டமாக தனக்கு புண் வந்தால் கூட அந்த வலியை தாங்கி கொண்டு இருந்த முள்ளம்பன்றி கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய முள்ளம்பன்றிகள் தப்பித்து கொள்ளுது. இதுதான் ஒற்றுமையின் பலம். சின்ன வயசுலேருந்து இந்த ஒற்றுமையை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் இனத்துக்குள்ளான ஒற்றுமையை சொல்லிக் கொடுக்குறோமே தவிர ஏனைய இனத்தோடு எப்படி வாழ்றது அப்படின்றத சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோமோ அப்படின்றது உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மாபெரும் குறைபாடாக பார்க்கப்படுது. நான் மட்டுமில்லை, ஏற்கனவே சொன்னது போல் நோர்வேயின் தலைநகரமாகிய ஒஸ்லோவின் துணை மேயராக இருக்கக்கூடிய ஹம்சாயினி குணரத்னம், அவங்கள ஹம்ஷி அப்படின்னு கூப்பிடுவாங்க, அவங்களும் இந்த ஒரு விடயத்தை முன்னிறுத்தி தன்னுடைய பவரையும் தமிழ் கொடுத்த அந்த தைரியத்தையும் வைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய நடவடிக்கைகளை ஏற்படுத்தி வராங்க. 3 வயதிலேயே யுத்தம் காரணமாக இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு இடம்பெயர்றாங்க. அவங்களுடைய அப்பா அவங்களுக்கு முன்னுக்கே போகிறாங்க, அதுக்கு பிறகு இவங்களை எடுக்கிறாங்க. திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நாஸ் பாடசாலைக்கு போகிறதோட சாட்டர்டே சண்டே, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில தமிழையும் படிச்சிருக்காங்க, தமிழ் கலாச்சாரத்தையும் பின்பற்றிட்டு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அவங்க தொடர்பான ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காங்க. உலகளாவிய ரீதியில் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக, தமிழ் பெண்ணாக இருக்கிறாங்க ஹம்சி. அவங்களுடைய கொள்கையே இனம், மதம், ஜாதி கடந்து ஒரே இடத்தில் எல்லோரும் எப்படி ஒற்றுமையாக இருப்பது என்றதான். அதுதான் வாழ்க்கையின் முக்கிய பாடம். ஒரு இலக்கை நாங்கள் குறிவைக்கிறது தவறு கிடையாது, ஈஸியான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இலக்கை அடையிறதுக்கு நாங்கள் வகுக்கிற வழிகள் தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றுமையோடு இலக்கை முன்வைத்து அது தொடர்பான சரியான நடவடிக்கைகளையும் வழிகளையும் மேற்கொண்டு வெற்றி பெறுவோம். காணொலி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.